யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சின்ன கத்திரிக்காயில் குழம்பு வைக்க போகிறோம், வாங்கோ பார்ப்போம். சின்ன கத்திரிக்காய் அங்கே இன்னமிருக்கு கொண்டு வருவோம். யாழ் சமையல் தூள், வெந்தயம், உப்பு, முதலாம்பால், ரெண்டாம் மூன்றாம்பால், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். புளி கத்திரிக்காயில் நாலாக வெட்டுவோம். நாலாக வெட்டுங்கோ, அப்படி நாலு நாளாக வெட்டுங்கோ, முழுக்க பிளக்காமல் நாலாக வெட்டுங்கோ. வடிவாக விரித்து பாருங்கோ, சூத்தி இருந்துச்சுண்டா அந்த துண்டை எடுத்து விடுங்கோ. வெட்டியாச்சு நாளா. இப்போ எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கேன், எண்ணெய் கொதிக்குது. உடண்டா போட்டு பொறிப்போம். நாங்கள் பொறியறதுக்குள்ள இந்த புளியை ஊற போடுவோம். நல்லா கொஞ்சம் முருகை பொறிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். வாங்கோ இதை இறக்குவோம். நல்லா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சிவந்துச்சேன்டா, சரி சிவந்தி இருந்துச்சேன்டா பொறி வட்டுட்டுது. வாங்கோ எல்லாத்தையும் இறக்கும். நல்லெண்ணெய் விட போகிறேன். உள்ளி, உள்ளியையும் பச்சை மிளகாயும் போட போகிறேன். இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தையும் போட போகிறோம். நல்லா வளர்த்துக்கோ, நெருப்பை கொஞ்சம் குறைக்கோ. கருவேப்பிலை நல்லா பிச்சிட்டு கசைக்கு போட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசம் தரும். நல்லா வதங்கட்டும். இது குழம்புகளுக்கு நீங்கள் இப்படி காய்ச்சினீங்கன்னா உழவு சுவா நல்ல நல்லா இருக்கும். வெங்காயம் உள்ளியல்ட சத்தெல்லாம் இதுக்குள்ளேயே நிற்கும். தனியாக எண்ணெய்களை பொறிச்சு போட்டு எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயோடு இறங்கிடும். நல்லா வதங்கிட்டு பாருங்கோ. கொஞ்சம் மெல்லிய நெருப்புனா நீங்கள் இதை செய்திங்கட்டால் தான் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வெந்தய குழம்பு தானே, கொஞ்சம் வெந்தயத்தை தாராளமாக போடுங்கோ. ரெண்டு இப்படி தரேன், ரெண்டு தரேன் கிளி போடுறேன். கொஞ்சம் சிவக்க எல்லாத்தையும் கலவுங்கோ. அது மட்டும் இதுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் சிவக்க விடுங்க, உங்களுக்கு மனம் பெறும் தெரியும். பாருங்க நல்லா சிவந்துட்டுது, அதோட வாசமும் பெறுது. நல்லா வாசம் பெறுது. இனி நான் கலக்க எல்லாத்தோடையும் சேர்த்து கலவுங்கோ. இப்போ இவ்வளவு மனம் குணம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள காபி பால்களை விட போகிறோம், ரெண்டாம் மூன்றாம் பாலை விட போகிறேன். இப்போ கரைச்சி வச்ச புளியையும் விட போகிறேன். இதை ரெண்டு தண்ணியில் கரைச்சி எடுத்தேன். உப்பு, உப்பு இவ்வளவும் காணும். கூட பார்த்து போடுவோம். தூள் எல்லாத்தையும் ஒன்றா போடுங்கோ. இப்போ நாங்கள் நாலு மூன்று கரண்டி போடுறோம் நாங்கள் வழக்கமாக. எனக்கு அளவு தெரிய மாட்டேன், இது ஒவ்வொரு மீசை கரண்டி வரும். நல்லா இப்போ நாங்கள் புளி, பால் எல்லாம் விட்டுட்டோம். கப்பி பால், புளி, தூள் எல்லாம் இனிதான் மூடி விட போகிறேன். நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். வாங்கோ இப்போ நான் துறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ தூள் வைக்கியெல்லாம் அடங்கி பூகி புளியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இந்த நேரம் தான் கத்திரிக்காய் போடணும்.
பொரிச்ச கத்திரிக்காயில் போடுவோம். நல்லா பரவி போட்டு நாங்கள் முதல் பாலையும் விட்டுட்டு மூடி விடுவோம். அதுங்க முதல் பாலை விடுவோம். இப்படியே மூடி நல்லா கொதி கொதிச்சோடனே மெல்லிய நெருப்பில் விடணும். நல்லா ஒரு பொங்க பொங்க கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு மெல்லிய நெருப்பில் உப்பு விடுறேன்னு காட்டுறேன். வேற கூட நல்லா கொதிச்சு புகையெல்லாம் வருது. ஒரு நகை சுரந்தே பார்க்கறதே இல்லை. அப்படியே மெல்லிய நெருப்பில் விடலாம் உங்களை காட்டுறதுக்காக. நல்லா கொதிச்சிட்டுது. இனி இப்படியே மூடி போட்டு மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விடுங்கோ. வாங்கோ இப்படி இப்போயே 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. நாங்கள் திறக்க வேண்டாம். அடுப்பண்ணி பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிக்க திறவுங்கோ. 5 நிமிஷம் கழிக்க இப்படியே நீ பாடி போட்டு விடுவோம். வாங்கோ திறப்போம். வாங்கோ உங்களுக்கு இன்னும் கட்டியாக கொஞ்சம் குழம்பு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தழல விடுங்கோ. மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. இது உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இப்படியே சுழக்காமல் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சா நல்ல வடிவாக எண்ணெய் வேந்து நல்ல குழம்பாக வரும். இப்போ பிள்ளைகள் சாப்பிட போனோம். இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும். குட்டி குட்டி கத்திரிக்காயெல்லாம் பிடிக்கல வேண்டி வடிவாக விரித்து பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இந்த சின்ன சின்ன பூச்சிகள் நிற்கும். இதே மாதிரி செய்யுங்க. யார் சமையல் அடுப்படி நம் வந்து சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதா சமைத்து மகிழ்வாய் உண்ணும். யார் சமையலில்